வணக்கம். மீடியா ஒன் தமிழ் வெப் நியூஸ் வாசிப்பவர் லலிதா ரவி. திருப்பூரில் வீடு தேடி வந்து கண்முன் எண்ணெய் பிழிந்து தரும் மரச்செக்கு. பண்டைய காலங்களில் மரச்செக்கில் எண்ணெய் பிழிந்து அதை சமையலுக்கு பயன்படுத்தி வந்த நம் முன்னோர்கள் ஆரோக்கியத்துடன் வாழ்வை வாழ்ந்தனர். அதன்பின் 80களில் கார்ப்பரேட் கம்பெனிகளின் வரவாலும் அவர்களின் மூளை செலவையின் காரணமாகவும் மரச்செக்கு எண்ணெய் பயன்பாடு வெகுவாக குறைந்தது. மரச்செக்கு எண்ணெயில் சுகாதார குறைபாடு உள்ளதாக நாகரிக உலக மக்கள் கருதினர். அதன் விளைவாக கார்ப்பரேட் கம்பெனிகளின் விதவிதமான பாக்கெட் எண்ணெய்களின் அணிவகுப்பு அதிகரித்தது. கார்ப்பரேட் கம்பெனிகளின் போட்டியால் ஒருவரை ஒருவர் குறை கூறுவதும் பாக்கெட் எண்ணெய்களில் கலப்படம் அதிகரித்து வருவதாக மக்களிடையே ஏற்பட்ட விழிப்புணர்வின் காரணமாக சமீப காலமாக மரச்செக்கு எண்ணெய்களின் வரவு மக்களிடையே அமோக வரவேற்பை பெற்றுள்ளது. இதனிடையே மரச்செக்கு எண்ணெய்களின் விலையும் அதிகரித்து காணப்படுகிறது. இருப்பினும் மரச்செக்கு எண்ணெயின் மீது மக்களின் மோகம் அதிகரித்துள்ளது என்பது நிதர்சனமான உண்மையாக உள்ளது. இந்நிலையில் மரச்செக்கு எண்ணெய் என கூறி போலியாக பலர் பாட்டில்களில் அடைத்து கூடுதல் விலைக்கு விற்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்த வண்ணம் இருந்து வருகிறது. இதை கருத்தில் கொண்டு தற்போது வீடு தேடி வந்து மரச்செக்கில் எண்ணெய் ஆட்டி தரும் முயற்சியில் திருப்பூரைச் சேர்ந்த தம்பதிகள் ஈடுபட்டு வருகின்றனர். இது பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இதுகுறித்து இத்தொழிலை துவங்கியுள்ள தம்பதிகள் கூறுகையில், தங்களுக்கு போதிய பண வசதி இல்லாமல் வங்கி கடன் திட்டத்தில் கடன் பெற அணுகியதாகவும் ஆனால் இந்த தொழிலுக்கு கடன் தர மறுத்துவிட்டதாகவும் கூறினர். இதனையடுத்து வெளிநபர்களிடம் கந்துவட்டிக்கு பணம் பெற்று தற்போது இந்த தொழிலை துவங்கியுள்ளதாகவும் இது மக்களிடம் வரவேற்பை பெற்றுள்ளதாகவும் வருங்காலங்களில் வங்கிகள் கடன் உதவி அளிக்கும் பட்சத்தில் படித்த வேலையற்ற இளைஞர்கள் இந்த தொழிலை துவங்க வழிவகையாக இருக்கும் என்றும், பொதுமக்களின் ஆரோக்கியத்தை பேணி காக்கும் விதமாக இயற்கை முறையில் மரச்செக்கு எண்ணெய் உற்பத்தியும் அதிகரிக்கும், புதிய வேலைவாய்ப்பும் உருவாகும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். மீடியா ஒன் தமிழ் வெப் செய்திகளுக்காக திருப்பூர் செய்தியாளர் சஃபீக்.